Hi friends, good morning everyone. Today chapter என்ன பார்க்க போறோம்னா prefix அப்படிங்கற chapter தான் பார்க்க போறோம். இந்த prefix னா என்னன்னா ரொம்ப கஷ்டமான ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா? The prefix இங்க பாருங்க con con com இது வந்துச்சுனா நாம எப்படி யூஸ் பண்றோம்? இந்த con con com வந்துச்சுனா அது வந்து ஒரு ஸ்மால் டாட் வைக்கிறோம் சரிங்களா? அது எங்க வைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கான்சோனன்ட் இருக்குனா அந்த கான்சோனன்ட்க்கு மேல ஒரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக் இருக்கு அப்படினா அதுக்கு மேல வந்து நம்ம வைக்கறோம். பாருங்க ஃபார் கண்டிஷன் அப்படிங்கறதா கண் கண் con ஒரு டாட் வச்சா கண் இல்ல கம் அப்படிதா நம்ம சொல்லி இருக்கோம். இங்க வந்து கம்டிஷன் கம்டிஷன் அப்படி வருமா? சோ அப்பனா கம்டிஷன் வரலனா அப்பனா என்ன இருக்கும்? கண்டிஷன் அப்படி நாம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கான்டக்ட் con டே k இது வந்து t k வந்து k கூட என்ன பண்ணிருக்காங்க ஹால்விங் பிரின்சிபல் இந்த t வரதுனால இது ஹால்விங் பண்ணிருப்பாங்க அப்பனா கான்டக்ட் அப்படினு பண்ணுவோம் சோ இது வந்து கம்டக்ட் நம்ம படிக்க முடியுமா முடியாதலமா சோ அதே மாதிரி தான் இது ஃபுல்லாவே இருக்கும் சரிங்களா நீங்க வந்து படிச்சு பாத்தீங்கன்னா புரியும் இந்த நோட்ஸ் அனுப்புறேன் நீங்க படிச்சு பாருங்க பாருங்க கண்டினியூட் கண்ணு t n u d கண்டினியூட் கண்ணு எல்லாமே அப்படிதா பாருங்க கமிட்டி கம்மு t கமிட்டி காமன் பாருங்கள் கம்மு அண்ட் காமன் அப்படி தான் போட்டிருக்காங்க அதே போல் இது எல்லாமே ஃபஸ்ட்டில் வந்தால் நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோமா அதே கண் இந்த காம அது எல்லாமே இந்த கண் காமு கம்மு காகு இது எல்லாமே நடுவில் வந்தால் எப்படி யூஸ் பண்ணணும் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டிஸ்ஜாயின் பண்ணி எழுதுகிறோம் பாருங்கள் மிஸ்கண்டக்ட்டு இந்த கண் அப்படிங்கிறது வந்து நடுவில் இருந்திருக்கா ஸோ மிஸ்ஸு போட்டாச்சு கண் வந்து அதை ஒமிட் பண்ணிவிட்டு டக்ட்டு மட்டும் எழுதணும் பாருங்கள் டேக்ட்டு அதுக்குள்ளேயே பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரோக்கு எழுதணும் டிஸ்ஜாயின் பண்ணி எழுதணும் இதுக்கான வேர்ட் இது எல்லாமே ஒரே வேர்டு தான் ஆனால் இதை வந்து டிஸ்ஜாயின் பண்ணி எழுதுகிறோம் டிஸ்கனெக்ட் பாருங்கள் டிஸ்ஸு கனெக்ட் இந்த கண் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் டிஸ்ஜாயின் பண்ணி எழுதுகிறோம் ஆக்ட் கனெக்ட் இதே மாதிரி தான் எழுதுகிறோம் நெக்ஸ்ட்டு அன்காமன் பாருங்கள் அன்னு காம் வந்ததுனால இதை டிஸ்ஜாயின் பண்ணுறோம் மறுபடியும் மன் டிஸ்காமன் காம் அன் சர்க்கும்ஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேர்ட் சரியா சர்ரு கும் வர்றதுனால டிஸ்ஜாயின் பண்ணுறோம் ஃபெரன்ஸு ஃபேரா இன்எஸ் ஃபெரன்ஸ் ரெகக்னைஸு ரே க சிஓஜி வர்றதுனால என்ன பண்ணுறோம் இது ஹால் டிஸ்ஜாயின் பண்ணுறோம் ரெகக்னைஸ் எழுதுகிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பாருங்கள் அக்கௌண்ட் அக்காமோ அப்படின்னு வந்துச்சுன்னா இது கே மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் அக்காம் அக்காம்ப்ளிஷ் அக்காம்னா கே யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் பல்லு இஷ் அக்காம்ப்ளிஷ் அக்காம்ப்ளிஷ்டு அப்படின்னா அக்காம்பிள் இஸ்டுன்போது இந்த இஸ்டை வந்து நம்ம ஹால்விங் பண்ணுறோம் இது வந்து ஃபுல் ஸ்ட்ரோக்காக போகிறோம் இது ஹால்விங் பண்ணுறோம் அக்காம்டேட்டு பாருங்கள் அக்காம் அப்படின்னும் போது கே போட்டாச்சு டே டி அக்காம்டேட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாவே புரிஞ்சுக்கோமா அக்காம் வந்தால் கே யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் அதே போல் இன்ட்ரா இன்ட்ரா இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை என்டர் பாருங்கள் என் போட்டு என்டருக்கு வந்து டிஆர் வந்தால் டபுளிங் பண்ணணும்னு பார்த்துருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் இங்கே யூஸ் பண்ணுறோம் இன்ட்ரோ அப்படின்னா நம்ம இதை வந்து இந்த டபுளிங் பண்ண இதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் என்டர் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரோ டியூஸு பாருங்கள் டியூஸு இன்ட்ரடியூஸ்டு மோஸ்ட்லி இது ரெண்டு இதில் இந்த வேர்ட் மட்டும் தான் வரும் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேர்ட் மட்டும்தான் வரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போல் மேக்னா மேக்னி மேக்னி இதெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வெறும் எம் மட்டும் போடுறோம் மேக்னா அப்படின்னா இதை வந்து டிஸ்டாயின் பண்ணி எழுதும்போது இங்கே மேக்னா இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் மேக்னானிமஸ் பாருங்கள் மேக்னானிமஸ் மேக்னானிமஸ் மேக்னிஃபிஷண்ட்டு பாருங்கள் மேக்னிஃபிசென்ட் மேக்னிஃபிஷண்ட்டு மேக்னிட்யூடு பாருங்கள் மேக்ன டியூடு டியூடு இப்போ மேக்னா போட்டாச்சு டியூட் அப்படின்னா டியூ டி வர்றதுனால இதை நம்ம ஹால்விங் பண்ணுறோம் மேக்னடைஸ் பாருங்கள் மேக்னா டைஸு டை எஸ் மேக்னடைஸ் ஓகேவா ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இந்த பாருங்கள் இந்த இன்ட்ரோ இன்ட்ரடியூஸ்ட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டாவே போதும் ஓகேவா இங்கே பாருங்கள் கண்டிஷன் கண்டிஷன் இது எப்படி எழுதுகிறோம் கண்ணு டி ஷன் கண்டிஷன் இந்த ஷண்முக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஆன்டி கிளாக்வைஸ் எழுத சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் கண்டினியூ கண்ணு டி யூ கண்டினியூ பாருங்கள் கண்டி என்னு யூ கண்டினியூ டிஸ்கண்டினியூ பாருங்கள் கண் வருதுங்களா கண் வந்ததுனால ஃபஸ்ட்டில் கண் வந்ததுனால ஸ்டார்டிங்கில் இந்த டாட் வச்சோம் டிஸ்கண்டினியூ இங்கே என்ன வருது நடுவில் வந்து வந்திருக்கு சாரி டிஸ்கனெக்டு டிஸ்ஸு கனெக்ட் அப்படின்போது கண் வந்து நடுவில் வந்துருக்குங்க அதனால் என்ன பண்ணுறோம்னா டிஸ்ஸு கண் வந்ததுனால இது டிஸ்ஜாயின் பண்ணிவிட்டு என் டியூ டிஸ்கனெக்ட்
disconnect. இது வந்து discontinue அப்படினா இப்படி எழுதலாமா நீங்க disconnect அப்படினா dis போட்டு கண்ணு act disconnect discontinue டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று அதுதான் இது வந்துருச்சு பாருங்கள் டிஸ்கனெக்ட் அப்படின்னா டிஸ் போட்டு கண் வந்து நம்ம டிஸ்ஜாயின் பண்ணுறோம் ஏ கே டி கே போடுறோம் டீயை வந்து ஹால்விங் பண்ணுறோம் டீ வர்றதுனால இது ஹால்விங் பண்ணுறோம் டிஸ்கண்டினியூடு பாருங்கள் டிஸ்ஸு கண் டியூடு டியூடி டிஸ் கண்டினியூடு ரெகக்னைஸ் அப்படின்போது பாருங்கள் ரே கக் வர்றதுனால இதை டிஸ்கண்டினியூ பண்ணுறோம் அப்புறம் நைஸு ரெகக்னைஸு யூ வில் பி கம்பல்டு பாருங்கள் You will be compelled. கம் அப்படின்னா டிஸ்டைன் பண்ணுறோம் பா இல்டு கம்பெல்டு எழுதுகிறோமா ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ